ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைட் சின்னதாகவும் ஒரு சைட் பெருசாகவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டிதான். நான் வந்து ஆரஞ்சு அண்ட் பிங்க் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு அண்ட் எல்லோ கூட இதுக்கு பெயிண்ட் பண்ணலாம். நல்லா பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ண வச்சுடுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த எம்ப்ராய்டரி ஹூப்பில் நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். லைக் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ் இருந்தால் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். லக்கிலி என்கிட்ட வந்து ஆரஞ்சு அண்ட் பிங்க் ஃப்ளவர்ஸ் இருந்தது, அதை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து என்னோடய ஓல்டு ஃபோன் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கலர் பேப்பர் இல்லை இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்ஸ் எது இருக்கோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ்ட் பண்ணதும் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த ரிங் அண்ட் அந்த பேஸ்மெண்ட் ரெண்டுத்தையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க வித் ஹெல்ப் ஆஃப் ப்ளூகன். அவ்வளோதான், நம்மளோட கணபதி டெக்கர் ரெடி. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஹூப் அண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு இன்னொரு டெக்கர் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிங்கில் இந்த ஃப்ளவர்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணணும். இந்த ஃப்ளவர்ஸ் தான் இருக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரிங் ஃபுல்லாக இந்த ஃப்ளவர்ஸை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃப்ளாரல் ரிங் ரெடி. இப்போ பேஸ்மெண்ட்காக இந்த மாதிரி ஒரு கிளாத் அண்ட் தெர்மாகோல் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கவர் பண்ணி நல்லா க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ரிங்கை எடுத்து அட்டாச் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட இந்த டெக்கரும் ரெடி. ரெண்டு சிம்பிள் அண்ட் ஈஸியான டெக்கர் ஐடியாஸ் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.